வெட்டிவேரோட அற்புதமான மருத்துவ பயன்கள் பத்தி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தலாம். வெட்டிவேர்ல உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளுக்கு இந்த வெட்டிவேரை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. புல் இனத்தை சார்ந்த இந்த வெட்டிவேர் ஆற்றங்கரை பகுதியில் அதிகமா வந்து வளருங்க. சோ இந்த வெட்டிவேரை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பலரும் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கிராமத்துல இந்த வெட்டிவேரை வந்து அதிகமா வந்து பயன்படுத்துவாங்க. சோ முக்கியமா சொல்லணும்னா மூட்டு வலியை இது ஈஸியா குணமாக்கிடுங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் வயதான பெரியவர்களுக்கு மட்டும்தான் இருந்த மூட்டு வலி பிரச்சனை, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை பலருக்கும் வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். சோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, வெட்டிவேரை தேங்காய் எண்ணெயோட சேர்த்து நல்லா வந்து காய்ச்சி வச்சுக்கணும். சோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த எண்ணெயை வந்து உங்களோட கால்கள்ல வந்து வலி இருக்கிற இடத்துல நல்லா தடவி ஒரு அரை மணி நேரம் தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி தினமும் பட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உடல் சோர்வு பிரச்சனையை போக்குங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல பேருக்கு வந்து காய்ச்சல் வந்தா அதுக்கப்புறம் உடல் ரொம்ப சோர்வா மாறிடுது, உடல் வலியே வந்து வந்துடுது. இந்த உடல் சோர்வை போக்குறதுக்கு, உடல் வலியை போக்குறதுக்கு தண்ணீர்ல வெட்டிவேரை வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதை நீங்க குடிச்சிட்டு வரணும். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் வலி போகும். சோ நீங்க மண்பானை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா மண்பானை தண்ணியில வந்து வெட்டிவேரை வந்து போட்டு வச்சுட்டு தாகம் அடிக்கிறவங்களாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தாகமும் தனியும் உடல் சோர்வும் ஈஸியா வந்து மறையுங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வயிற்று வலியை போக்கும். உடல் சூட்டினால ஏற்படக்கூடிய வயிற்று வலியை வந்து போக்குறதுக்கு வெட்டி வேற நல்லா சுத்தம் செஞ்சு அதை வந்து காய வச்சு பொடியாக அரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவிற்கு தண்ணீர்ல கொஞ்சோண்டு வெட்டி வேறு பொடியை வந்து போட்டு, கொஞ்சோண்டு கருஞ்சீரக பொடியை வந்து போட்டு அதை நல்லா வந்து கொதிக்க வைங்க. அதை காலையில வந்து குடிக்க வேண்டியதுதான். சோ அந்த மாதிரி தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்று வலி ஈஸியா போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முகத்துல இருக்கக்கூடிய பருக்களை வந்து போக வைக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. சோ சின்ன சின்னதா வெட்டி வேற வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொட்டை நீக்கிய கடுக்காய் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டுத்தையும் சுடுதண்ணீர்ல போட்டு முதல் நாள் இரவே நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எடுத்து அதை வந்து அரைச்சு முகத்துல பருக்கள் இருக்கிற இடத்துல தடவிட்டு வந்தீங்கன்னா பருக்கள் ஈஸியா மறைஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் தீக்காயத்துக்கு மருந்தாண்டி யூஸ் பண்ணலாங்க. தீக்காயம் ஏற்பட்டவங்க இந்த வெட்டி வேற அரைச்சு தீக்காயம் ஏற்பட்ட இடத்துல வந்து தடவிட்டு வந்தாங்கன்னா தீக்காயம் ரொம்ப சீக்கிரம் வந்து சரியாயிடும். சோ அது மட்டும் இல்லாம வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய வியர்வையால உடல் துர்நாற்றம் வீசும்ல, சோ அந்த துர்நாற்றத்தை வந்து வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க அரைச்ச இந்த வெட்டி வேர் விழுதல அதை வந்து வெந்நீர்ல வந்து கலந்து உடல்ல வந்து தேய்ச்சி கொடுத்து குடிக்கலாம். சோ வெட்டி வேர் பொடியை வந்து கொஞ்சோண்டு தண்ணீர்ல வந்து போட்டுட்டு அந்த ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணீரை வந்து தினமும் வந்து நீங்க குடிச்சிட்டு வரலாம். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தாலும் உடல்ல வரக்கூடிய அந்த வியர்வை துர்நாற்றம் வந்து முழுசாகிவிடும். உடல்ல வந்து தேவையில்லாம சுரக்கக்கூடிய வியர்வையை வந்து குறையுங்க.